good morning to all welcome to the social class we'll are discuss about the topic fourth lesson yearly man. லாஸ்ட் கிளாஸ்ல ஏர்லி மனில் ஸ்டோன் ஏஜ் ஸ்டோன் ஏஜ் இந்த ஏர்லி மனை பத்தி படிச்சுட்டு இருந்தோம் ஸ்டோன் ஏஜ்னா என்னன்னுட்டு அந்த ஏஜ் நான் ஃபோர் டைப்ஸ் வந்து படித்தோம் அதில் ஸ்டோன் ஏஜ் அது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிஃபோர் கிறிஸ்து ஆஃப்டர் கிறிஸ்ட்னு சொல்லியிருந்தேன் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு கிறிஸ்து பிறந்ததற்கு பின் எப்படி வந்து அந்த வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சுன்றத பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாக நம்ம டீப்பா பார்த்துட்டு இருந்தோம் அதுல ஸ்டோன் ஏஜ்ல ஃபோர் டைப்ஸ் வந்து டைப்ஸ் வந்து ஏஜ் அண்ட் மீசோலித்திகேஜ் ஏஜ் அண்ட் கேல்கோலித்திக் படிச்சிருந்தோமா இதில் ஆர்டர் வித் வந்து மேம் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொல்லிட்டேன் அந்த பீப்பிள் வந்து மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்டர் மாதிரி தான் இருந்தாங்க நான் அவங்க வந்து நான் நோமேடிக் லைஃப் மட்டும்தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்குன்னு வந்து ஒரு ப பர்டிகுலர் பிளேஸஸ் இல்லை ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து வாழலை ஒரு ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க போய் மூவ் ஆகிட்டே இருந்தாங்க பாலியலித்திக் ஏஜில் வாழ்ந்த பீப்புள் வந்து இப்படி தான் இருந்தாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மனாக்கா மீசோலித்திக் ஏஜ் ஆர் மிடில் ஸ்டோன் ஏஜ் மிசோலித்திக் ஆர் மிடில் ஸ்டோன் ஏஜ் அதாவது ஸ்டார்டிங் அதில் செகண்ட் வந்து என்னாக்கா மீசோலித்திக் அதாவது மிடில் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கற்காலத்தில் ரொம்ப நடுத்தரமான ஒரு காலம் தான் வந்து மிசோலித்திக் ஓகேங்களா டூ யூ நோ பாருங்க மைக்ரோவே அனலைசிஸ் ஸ்டடி ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் ஆஃப் டேமேஜ் அண்ட் ஸ்டோன் ஸ்டோன் ஸ்டூல்ஸ் விச் ப்ரொவைட்ஸ் யூஸ்டு அதாவது என்னன்னா மைக்ரோவேர் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடிஸ் இருக்கு அந்த ஸ்டடிஸ்ல தான் நம்ம என்ன பண்ணலானாக்கா இந்த ஸ்டோனோட டூல்ஸ் அதோட எட்ஜ் அதோட அந்த ஸ்டோன் வச்சு எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க எந்த காலகட்டத்தில் அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி படிக்கிற ஒரு படிப்புக்கு பேர் தான் என்னன்னாக்கா மைக்ரோவேர் அனலைசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டடிஸ் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஆதி காலத்து பொருட்கள்லாம் வந்து நம்ம தோன்றி எடுத்து கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்க அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் ஆர்கியாலஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அந்த ப அந்த படிப்பை பற்றி படிக்கிறதுக்கு வந்து ஆர்கியாலஜிஸ்ட்டு ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் தான் இந்த மாதிரி ஒரு பழங்கால அதாவது பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி படிக்க வேண்டிய அந்த ஸ்டோன்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க அந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்றத அதை பற்றி படிக்க ஒரு படிப்புக்கு பேர் என்னென்னா மைக்ரோவேர் அனலைசிஸ் ஓகேங்களா இப்போது மீசோலித்திக் ஏஜ் அண்ட் மிடில் ஏஜில் எப்படி வந்து பீப்புள்ஸ்லாம் வாழ்ந்தாங்க அவங்க என்னென்ன மாதிரி எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்றதை பார்க்கலாம் மீசோலித்திக் ஏஜஸ் வந்து பீப்புள்ஸ் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த நியோலித்திக் ஏஜ் வந்து என்னென்னாக்கா டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் இயர்ஸ்க்கு பிஃபோர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்னாக்கா இதுதான் மீசோலித்திக் நியோலித்திக் ஏஜில் வாழ்ந்த பீப்புள் வந்து டென் தௌசண்ட் இயர்ஸ்க்கு பிஃபோர் அதாவது என்ன காலகட்டம்ன்றதே நமக்கு தெரியாது ஓகேங்களா இதுவே மிடில் ஸ்டோன் ஏஜ்ல இருக்கிற அந்த மீசோலித்திக் ஏஜ் வந்துனாக்கா எந்த ஸ்டே எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட்குள்ளே இருந்துச்சுன்னா செகண்ட் வந்து என்னாக்கா அந்த டென் தௌசண்ட் டூ எயிட் தௌசண்ட் ஓகேங்களா அந்த பிஃபோர் கிறிஸ்து அதாவது பிஃபோர் அது பிஃபோர் கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி இந்த பத்தாயிரம் இருந்து எட்டாயிரம் ஆண்டுக்குள்ளே இந்த மக்கள் வந்து வாழ்ந்தாங்க இந்த பீரியட் தான் நம்ம மீசோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த பீரியடில் வாழ்ந்த இந்த மக்கள் தான் வந்து எப்படி இருந்தாங்கனாக்கா ஸ்டார்டிங் வந்து எப்படின்னாக்கா அந்த நியோலித்திக் அதாவது என்னென்னா பேலியோலித்திக் ஏஜ் சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து என்னாக்கா பேலியோலித்திக் ஏஜில் வந்து டென் தௌசண்ட் இயர்ஸ்க்கு பிஃபோர் இருக்கிற ஏஜ் வந்து பேலியோலித்திக் ஓகேங்களா செகண்ட் தான் வந்து என்னன்னாக்கா மீசோலித்திக் ஓகேங்களா டென் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் பிசி அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அதாவது ரெண்டாயிரம் அந்த அந்த நடுவில் இருக்கிற அந்த இருபது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்குள்ள தான் அவங்க என்ன பண்ணாங்களா இந்த மக்கள்லாம் வந்து வாழ்ந்துருக்காங்க இதில் வந்து இதோட ஸ்டார்டிங் பேஸ் வந்து எதை எதை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த பாலித்திக் கேஜை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மக்கள்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதாவது பாலியிறுத்திக் கேஜை கிராஸ் பண்ணி தானே மியூசோலித்திக் வர முடியும் அப்போ அந்த பாலிழுத்திக்ல வாழ்ந்த அந்த பீப்புளை கிராஸ் பண்ணிட்டு வந்த இந்த மியூசோலித்திக்ஸ் பீப்புள் எல்லாருமே எப்படின்னாக்கா அந்த பீரியட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஈஸியாக இருந்துச்சாம் ஏன்னா பேலலித்திக் ஏஜில் சொல்வது வந்து கிளைமேட் எப்படி இருக்கும் ஏன்னா ஒரே ஒரே மாதிரி டெம்பரேச்சர் ஒரே மாதிரி கிளைமேட்டில் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்து அப்படி தான் இருந்துச்சு இதுவே வந்து நீசோலித்திக் ஏஜில் அப் டு அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன்னா அந்த கிளைமேட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஃபேவரபிள் கிளைமேட்டாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது அதாவது என்ன சம்மர் விண்டர் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சீசனே வந்து என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது ஓகேங்களா அது எந்த டைமில் எந்த பீரியடில் மாற ஆரம்பிச்சது அந்த நீசோலித்திக் பீரியடில் தான் ஓகேங்களா இது எப்படின்னாக்கா வெப் வார்மர் அண்ட் ஹியூமிட் வார்மர்னாக்கா வெப்பமாகவும் இருந்துச்சு ஹியூமிட்னால் வீரப்பதமாகவும் இருந்துச்சு அந்த பீரியடில் தான் வித் இன்க்ரீஸ் த ரெயின்ஃபால் அது இல்லாமல் இந்த வெப்பமாகவும் வீரப்பதமாகவும் இருந்தாலே நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் ரெயின்ஃபால் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிரும் அப்போ ரெயின் வர ஆரம்பிச்சதும் வாட்டர் நமக்கு அது அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த இந்த வாட்டர் அதிகமாக வந்து தரையில் ஃபுல்லாக படும்பொழுது மண்ணில் சாயில் படும்போது நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி வந்து அந்த ரூட்ஸு ஃப்ரூட்ஸ்லேருந்து வர அந்த சீட்ஸ் எல்லாமே மண்ணில் விழுந்து நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அது வந்து ஆகி வளர ஆரம்பிச்சிடும் நமக்கு அப்ப ஃப்ளோரா ஃப்ளோரா அண்ட் ஃபோனானா என்னன்னாக்கா தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை தான் நம்ம என்ன சொல்லணும் அண்ட் ஃபோனா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அண்ட் போனா தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இஸ்லீட்டு த நியூஸ் ரிசோர்ஸ் தான் டு ஹியூமன் அதாவது என்னென்னா இந்த ஹியூமனெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு இது வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த அண்ட் ஃபோனாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நெக்ஸ்ட் என்னன்னாக்கா இந்த இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு இல்லையா இந்த மக்கள் எல்லாம் இவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்டார்டிங்கில் ஹண்ட் பண்ணி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க செகண்டில் செகண்ட் ஸ்டேஜுக்கு அவங்க வந்ததும் அவங்க என்னென்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஹண்டிங் அதாவது வேட்டையாட ஆக ஆரமிச்சாங்க ஃபிஷிங்னா தண்ணிகள் சீல இருக்கிற போய்ட்டு ஃபிஷஸ்லாம் வந்து வேட்டையாட ஆரம்பித்தாங்க ஃபுட்டெல்லாம் நிறைய கேதர் பண்ண ஆரம்பித்தாங்க நெக்ஸ்ட் வந்துனாக்கா வீட்டிலே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க டொமஸ்டிக் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா வீட்டு விலங்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த டொமஸ்டிக் பிளான்ஸ் அந்த அனிமல்ஸ் அந்த வீட்டு விலங்குகள் அதாவது நாய் பூனை அந்த மாதிரி மாடு இந்த மாதிரி இருக்கிற டொமஸ்டிக் விலங்கு இனங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து இந்த மீசோலித்திகேஜில் வாழ்ந்த இந்த பீப்புள்ஸ்லாம் வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்புறம் வீட்டிலே வந்து நிறைய எல்லாம் அவங்க வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க ஓகேங்களா இது வந்து டென் தௌசண்ட் பிசிலேருந்து எயிட் தௌசண்ட் பிசிக்கு இடைப்பட்ட காலத்தில் இவங்க வாழ்ந்துருக்காங்க இவங்க வந்து எதுக்கு எதை பேஸ் பண்ணி இவங்க வந்தாங்கன்னா மீசோலித்திக் கேஜை வந்து சாரி பேல எழுதி கே கேஜை வந்து பேஸ் பண்ணி தான் இவங்க வந்திருக்காங்க இந்த டைமில் தான் மெயின் வந்து நமக்கு என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா கிளைமேட் சேஞ்சஸ் ஆகியிருக்கு மேக்சிமம் வந்து அவங்க வந்து பிளான்ட் அனிமல்ஸ் வளர்க்க ஆரம்பித்தாங்க ஓகேங்களா பேலெழுத்துக்கும் மீசோலிதிக்கும் இதாக டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் அது வந்து என்னாக்கா நியோலித்திக் ஆர் நியூஸ்டோன் ஏஜ் இந்த நியூஸ்டோன் ஏஜ் வந்து நான் சொல்லியிருக்கேன்னா பாலிலித்திக் வந்து எது இப்போ டென் தௌசண்ட் இயர்ஸ் பிஃபோர் சொன்னேன்னா மியோலிக்கு வந்து என்னன்னாக்கா டென் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட்க்கு இடைப்பட்ட காலம் இதுவே வந்து என்னக்கா நியோலித்திக் ஏஜ் வந்து என்னாக்கா எயிட் தௌசண்ட் அப்படியே இந்த எயிட் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் எயிட் தௌசண்ட் டூ ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா இந்த பிஃபோர் கிறிஸ்து அதாவது பிஃபோர் கிறிஸ்துக்கு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட அதாவது அந்த ஃபோர் தௌசண்ட் இயர்ஸில் தான் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க நியோலித்திக் பீப்புள் இந்த பீரியடில் வந்து இது வந்து நியூ ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க ஏன் நியூ ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறேன்னாக்கா இது எல்லாமே ஸ்டோன் ஏஜ் தான் ஆனால் ஃபஸ்ட் வர்ஸு இந்த ஸ்டோன் ஏஜ் வந்து கற்களாலே அவங்க வாழ்ந்துருக்காங்க ஆனால் நியூ ஸ்டோன் ஏஜில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னும் கொஞ்சம் டோட்டலான வந்து ஒரு நியூ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க என்னன்னாக்கா இது வந்து ஹியூமன் வந்து டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் இப்போ கற்களால விலங்குகளை வேட்டையாடி சா சாப்பிட்டாங்க அது வேற அந்த கற்களை வந்து வச்சு அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஸ்டூல்ஸ் நிறைய டூல்ஸ்லாம் வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்களாம் என்னென்ன மாதிரி டூல்ஸ்னால் ஆக்சஸ்ஸு சிக்கல்ஸு ஹெட்ஸு ஆக்சஸ்னா கோடாரி சிக்கல்ஸ்னா அறிவால் ஹேரோ ஹெட்ஸ்னா நடக்க அந்த அம்பு இருக்குல்ல அன்புல அந்த விடுவோம் இல்லைங்களா வில் அன்பு இருக்கு அது இது எல்லாமே அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க எந்த பீப்பிள்னா நியோலித்திக் பீப்பிள் தான் இதுல வந்து என்னாக்கா மேக்ஸிமம் வந்து அந்த ஹேரோ ஹிட்ஸ் ஆக்சஸ் என்ன பண்ணாலும் ரொம்ப பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்களா பாலிஷ்னா அதை வந்து அந்த ஃப்ரண்ட் அந்த ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் சைட் வந்து ரொம்ப ஷார்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க நெக்ஸ்ட் இந்த பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப வந்து ஈஸியா வந்து அந்த டூல்ஸ்லாம் வச்சு ஹண்டரை கேதர் பண்ணாங்க அதாவது வேட்டைக்கார் அவங்க வந்து ஹண்டர்ஸ் கேதரர்ஸ் அப்படி அதாவது என்னாக்கா வேட்டைக்காரி சேகரிப்பாளர்களாக இருந்தாங்க என்னென்னாக்கா அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேகரிக்க ஆரம்பித்தாங்க மேக்ஸிமம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னாக்கா இந்த பீரியட்லாம் தான் வந்ததுனாக்கா இவங்க அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த பீரியடில்னா ஏழு கேஜில் வாழ்ந்த இந்த பீப்புள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விவசாயத்தையே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு த வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய வந்து பயிர்கள்லாம் விளையிறத வந்து அவங்க பார்க்கறாங்க இதை வந்து எப்படி விளைய வைக்கணுன்றது அவங்களுக்கு தெரியுது ஒரு ஐடியா கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து டூல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க டூல்ஸ் கண்டுபிடிச்சதும் அவங்க அதெல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சு அக்ரிகல்ச்சரை வந்து ஆக உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து படிப்படியாக கிராஜுவலி படிப்படியாக அவங்க என்ன பண்ண ஆக ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அனிமல்ஸ்லாம் ஹன் பண்ணுறதுக்கு வந்து எதை வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா இவங்க கண்டுபிடிச்ச அந்த டூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அறிவாள் ஆக்சஸ்ஸு கோடாரிலாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வச்சு அவங்க வந்து வேட்டையாட ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி எதை வச்சு அவங்க வந்து ஹன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கல் அதாவது கூர்மையான கல்லை வச்சு தான் அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து டூல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வச்சு யூஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்கும் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் அந்த பயிர்கள் தாவரங்கள்லாம் ஃபோனா ஃப்ளோராலாம் இருக்கு இல்லைங்களா எல்லாத்தையும் தோன்றதுக்கு அதை மண்ணை தோன்றதுக்கும் எதை வச்சு யூஸ் அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இது வந்து அந்த ஷார்ப் ஷார்ப்பேஜை வச்சு தான் இது எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த டூல்ஸ் என்ன பண்ணிவிட்டோம் ரொம்ப ஷார்ப் பண்ணவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ஷார்ப்பேஜை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்பர் ஸ்டோன்ஸ் போன்ஸ் அண்ட் வுட் இது எல்லாமே என்ன பண்ணாங்களா இந்த போன்ஸ் அந்த விலங்குகளோட எலும்புகள் அப்புறம் மரத்தில் இருக்கிற மரத்தெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப கூர்மை அந்த டூல்ஸை வச்சு இந்த போன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஷார்ப் ஆக்க ஆரம்பிச்சாங்க இது எல்லாமே என்னக்கா இயர்லியஸ்ட் வெப்பன் இதாவது முந்தைய ஆயுதம் முன்னாடி இருந்த ஆயுதம் இது எல்லாமே ஆனா இந்த பீரியட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா உட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா மரக்காலம் அதாவது உட்டால உட்டாலே எல்லாமே வந்து அவங்க மேக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால இது வந்து உட்டன் கிளப் அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேங்களா இந்த உட்டன் கிளப் எல்லாமே ரொம்ப ஷார்ப் பண்ண ஷார்ப் பண்ண அது வந்து ஒரு டூல்ஸ் அவங்க வந்து வடிவமைக்க ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா நியோலித்திக் ஹியூமன்ஸ்ல வந்து டூ யூ நோ பாருங்க இதுல வந்து என்னக்கா இந்த இயர்லியஸ்ட் எவிடென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா செவன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த பால எழுத்துக்கு ஏஜில் வாழ்ந்த இந்த கேஷியர் போனட்யாஸ் அக்வார் இஸ்ரேலில் வாழ்ந்த ஒரு பர்சன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு என்னன்னாக்கா அந்த பால எழுத்துக்கு ஏஜ்ல தான் வந்து எனக்கா அதாவது இந்த டேட்டில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா டேட் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் செவன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த இயரில் இருந்தால் நமக்கு வந்து டேட் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த இயரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மரங்கள் விதைகள்லாம் வந்து எரிஞ்சு படிஞ்சு போன அதுக்கான எவிடன்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் தான் வந்து கிடச்சிது அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க யாரா இந்த கேஷியர் போனட் யாஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா நியோலித்தி நியூ நியூஸ்டோன் ஏஜை வந்து ஓரளவுக்கு மேம் வந்து சொல்லியிருக்கேன் இன்னும் நியோலித்திக் ஏஜில் வந்து பேலன்ஸ் வந்து இன்னும் இருக்குது இது வந்து நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் வந்து நான் டீப்பாக சொல்கிறேன் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப லென்த்தியாக போகும் அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் இன்றைக்கி வந்து ஏஜும் கேஜும் ஏஜும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன் அந்த மீசோலித்திக் கேஜும் நியோலித்திக் கேஜில் ஸ்டார்டிங் வந்து மேம் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் இதில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா மேம் கிட்டே கேளுங்க நான் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து இருந்து கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூமா